ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கே வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் பாருங்கள், இங்கே தான் வைக்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்க நண்பர். இப்போ எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மத்தி மீன் வாங்குறதுக்காக தான் வந்தோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வந்து அதிகமாக எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. இப்போ அக்கா கடையில் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்டில் துகுளி மெயின் ரோட்டில் தான் கடை இருக்குது. ஸோ துகுளி இருக்கிற மக்கள் வந்து அக்காட்ட காண்டாக்ட் பண்ணி மீன் வாங்கிக்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ மீனை பாருங்க, எல்லாமே மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கொழுப்பு சத்து அதிகமாக சேரும் அந்த மீன் சாப்பிட்டா. குழம்பு வைக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு மீனை நம்ம கிளீனாக சுத்தமாக சமைக்கிறோங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ வீடியோ பாருங்க. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மீன் யார் வீட்டில் அலசினாலும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு பூனை வந்துடும். இப்போ இதில் வந்து ஒரிசில வந்து ஒரு பூனை ஒன்று வந்துருக்கு. பூனை சரியான பூனை இல்லை, பாருங்கள் நண்பர்களே, இங்கே பாருங்கள், சரியான காட்டு பூனை. இந்த காட்டு பூனை வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா தான். பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்கெல்லாம் வீசை வந்து சுருக்கிட்டு சின்னதாக இருக்கும். ஆனால் இது வீசை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து பெரிய பூனை. மீனை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிடணும், டெஃபினட்லி கிளீன் பண்ணிடணும். இந்த மீன் வந்து அவ்வளோ சிம்பிளாக கழுவிடலாம். ஆனால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவ்வளோதான் முடிஞ்சு, மீன் அழகாக கழுவிட்டேன். இந்த வாழை அப்படியே கட் பண்ணி பாருங்க, முடிஞ்சிருச்சு. தண்ணியை வந்து நம்ம மண் பானையில் ஊற்றிக்கலாம். வாங்க, இந்த மீனை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணும். ஏன்னா இது ரத்தம் நிறையா ஊறிக்கிட்டே இருக்கும். நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் வாங்க. மீனை வந்து நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். நம்ம புளி வந்து ஊற வச்சாச்சு முன்னாடியே. ஸோ இந்த புளி வந்து நம்ம கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் வாங்க. புளி வந்து நம்ம எந்த அளவுக்கு நிறையா ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கரைச்சிக்கலாம். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 35 ரூபா, மூணே தக்காளி தான் 35 ரூபா. ஏன்னா ரேட்டு வந்து ரொம்ப ஏறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து அந்த ரேட்டு வந்து 35 ரூபா ஏற்றினா பரவாயில்ல, ஆனால் விவசாயி வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்கல. ஸோ அதை வந்து வெளியில் கொடுக்குறவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. விவசாயத்துக்கு நஷ்டம் தான் இருந்தாலும் பயிர் பண்ணுறவங்க வந்து முதலீடு எடுக்க மாட்டாங்க, பயிர் பண்ணாதவங்க தான் முதலீடு எடுக்கிறாங்க. ஸோ தக்காளியை கரைச்சிக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மல்லித்தூள் வந்து நம்ம தக்காளி புளிலாம் கரைச்சது அதை சேர்த்துக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, சுத்தமான கடலை எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை வந்து அறிய வேண்டாம், சின்ன வெங்காயத்தை அப்படியே உரிச்சு முழுசா போட்டுக்கலாம். நண்பர்களே,
நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீலமாங்க வந்து குழம்புல போட்டால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீலமாங்க வந்து நம்ம குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம நீலமாங்க தான் போட போகிறோம், வரைஞ்சிக்கலாம் வாங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நீலமாங்க வந்து ஃபுல்லாக அரிஞ்சாச்சு. ஸோ இது வந்து எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு கொதி வந்தோன்னா 5 நிமிஷம் கழித்து இதை போட்டுடணும். இதை போட்டு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து மீன் எடுத்து போடணும். மாங்காய் பாருங்கள் நண்பர்களே, வந்து நல்லா கொதி வந்திருக்கு. ஸோ பார்த்துடலாம் வாங்க. கிட்டோட அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா கொதிச்சோன்னா மாங்காய் போட்டுக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம நீல மாங்காவை போட்டுக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அந்த மத்தி மீனை வந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம் வாங்க. மீன் வந்து கொதி வந்த மாதிரி இருக்கு, அங்க பாத்துடலாம். பாத்தீங்கன்னா சூப்பரா கொதி வந்துருச்சு மீன் பாருங்க நண்பர்களே. மாங்காய் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு, மீன் நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்கிக்கலாம் வாங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்கூர் ஆளுங்களே சாப்பாடு சொல்லி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கூர் ஆளுக்கு வந்து நான் சாப்பாடு வச்சுட்டேன். ஸோ அந்த குழம்பு வந்து அவங்க டேஸ்ட் பார்க்க போகிறாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை தான் நான் குழம்பு வச்சுருக்கேன், அதை அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏம்மா சாப்பாடு எப்படிமா இருக்கு? போய் சொல்றீங்களா இல்ல வீடியோக்காக சொல்றேன்னு சொல்றீங்களா? அண்ணா தலைய குனிஞ்சு அண்ணா நடா எப்படி இருக்கு சாப்பாடு? சரி ஓகேண்ணா ஓகேண்ணா. நம்மளே பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லா சமைச்சாச்சு. ஸோ எங்க ஊர் ஆளுங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஆம்பளை பிள்ளை சமைச்சது இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நாங்க எதிரே பாக்கல. அருமையா இருக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சு எல்லாமே சாப்பிட்டு வந்து குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.